வாங்க. என்ன விஷயம்? பண்ணையார் இருக்காராமா? இப்பதான் தோட்டத்து பக்கம் போனாங்க. அப்படியா? நம்ம குப்புசாமி தம் மக வைரத்தோட கடனை தீக்க வந்திருக்கிறாரு, அவரை கொஞ்சம் கூட்டியார சொல்ல முடியுமா? இதோ கூட்டிட்டு வர சொல்றேன். பூச்சி அம்மா, ஐயாவை போய் கூட்டிட்டு வா. சரிம்மா, நீங்க வாங்க. பைரவ வந்தாச்சு, பைரவ வந்தாச்சு. என்னடி இது? அவரை பாருமா, திண்ணையிலே உட்கார்ந்திருக்காரு. யார சொல்ற? அதாம்மா நம்ம வயிறோம். அவரை உள்ள வந்து உட்கார சொல்லுமா? வைரம் உள்ள வாப்பா. தீர்க்காயுசோடு கீர்த்தியா இருக்கணும் பாப்பா. உள்ள கையில கொடுத்தாங்க மச்சான், இனிப்ப வாங்கி கையில கொடுத்தாங்க மஞ்ச கயிற வாங்கி. யார் அவன்? என் வீட்டுல வாங்கி குடிக்கிற பைய. அதாங்க நம்ம வயிற. ஓ நீயா? இப்பவாவது திருந்தி இருக்கிறியா? இன்னும் அப்படியே தானா? இன்னும் அப்படியே தான் இருக்கேன். அப்புறம் எப்படி பொழைக்க போற? நூறு ரூபாய் நோட் எப்படி பொழைக்குதோ அப்படித்தான். இந்த பைய பேசுற பேச்சு ரெண்டு பேர் பேசுறதும் தப்பு தான். அது எதுக்கு? இப்ப விஷயத்துக்கு வருவோம். தேவரே நீங்க சொல்லுங்க. நம்ம குப்புசாமி கடனுக்காகவும் நஷ்ட ஈட்டுக்காகவும் உங்ககிட்ட ஒத்தி வச்சிருந்த நிலத்தை மீட்டுக்க வந்திருக்காரு. பத்திரத்தை எடுத்தாங்க, பைசல் பண்ணிடலாம். ஓ அப்படியா விஷயம்? வட்டிக்கு வட்டி போட்டு கடனை தீத்தாகணும். ஒரு பைசா விட்டு கொடுக்க மாட்டேன். இது நீங்க வேற சொல்லணுமா? அதான் ஊரு பூரா தெரிஞ்ச விஷயமாச்சே. சபாஷ் தம்பி, புளிய புள்ளத்தீங்க வச்சு புட்டிய. நானுனதா டிமை. அடட, கும்பிட போன தெய்வம் குறுக்கு வருதே. யசமானியம்மா கூட்டியார சொல்லுச்சு. யாரு? வேற யாரு? சூனாமா தான். உங்களை பார்த்து எத்தனை வருஷமாச்சு. எல்லாம் உங்க அப்பா செஞ்ச புண்ணியம் தான். நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருக்கேன். உங்க அப்பா புண்ணியத்துல எங்க அப்பா பத்தியே தான் ஞாபகமா? என்ன பத்தி நினைவே இல்லையா? என் நினைவுகளே மறத்து போச்சு. ஆராதரணமா ஒரே ஒரு உருவம் தான் நினைச்சிருக்கேன். என் கையையும் காலையும் கட்டி போட்டு சின்ன பசங்களை விட்டு என்ன அவமானப்படுத்தினாரே ஒரு பெரிய மனுஷன்.
அவர் ஞாபகம் தான் இருக்கு. அதுக்கான தண்டனை அவர் அனுபவிச்சுட்டு தான் இருக்கார். அவருடைய ஒரே மக ஆச மக இந்த 10 வருஷமா அவரோட ஒரு வார்த்தை கூட பேசினதில்லை. யானைக்கு போன ஈடாகாது சுகுணா. உங்க அப்பா கணக்குல புலி, வட்டிக்கு வட்டி போட்டு வாங்குவார் இல்லையா, அவர் செஞ்ச கொடுமைகளுக்கும் வட்டிக்கு வட்டி போட்டு அவர் கணக்க தீத்தாகணும். நியாயத்துக்கு குறுக்க என்னைக்குமே நினைக்க மாட்டேங்க. அதையெல்லாம் மறந்துட்டு ரெண்டு வார்த்தை என்கிட்ட அன்பா பேசக்கூடாதா? பாலைவனத்துல ரோஜா செடி எதிர்பார்க்காத சுகுணா. பாலைவன சோலைவன ஆகிற வரைக்கும் நான் காத்துக்கிட்டு இருப்பேன். இந்தாங்க ஹெச்எம் உங்களுக்கு பரிசா கொடுத்த பேனா. ஆடு மேய்க்கும் போது உங்களுக்கு இது தேவைப்பட்டிருக்காது. இப்பதான் மேனேஜர் ஆயிட்டீங்களே, தேவைப்படும். இத்தனை காலமா இதை பத்திரப்படுத்தி வச்சிருந்தியா? உங்க சம்பந்தப்பட்ட நினைவுகளை கூட பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன். யஜமா! யஜமா! யாரா அது? என்னடா நீ பாட்டு கேட்காம கொள்ளாம உள்ள வர? நம்ம முனியாண்டில நம்ம முனியாண்டி தாகத்தால துடிக்கிறாங்க. தண்ணி குடிச்சா பத்திய முறிஞ்சு போயிடுமா? தரங்கே எழுநிலிங்க, கொஞ்சம் தயவு பண்ணுங்க. ஏண்டா வேலைக்கார நாய்க்கெல்லாம் இளநீ குடுக்கறதுக்காக நான் தோப்பு வச்சிருக்கேன்? அப்படி சொல்லாதீங்க. நீங்க அடிச்ச அடியால் தான் அவன் சாக கிடக்குறான். கொஞ்சம் இறக்கம் காட்டுங்க யஜமா. போடா போக மாட்டேன். பெரிய ரோசக்கார திரும்பி கூட பார்க்காம போறான். பார்த்திருந்தா எதுக்கு கூப்பிடுறேன்னு தெரிஞ்சிருக்கல்ல. நான் இல்லன்னு நீ எடுத்தா குடுக்கற என்ன தைரியம்? அழகு அழாதம்மா, அழா. தப்பு உன் மேலதம்மா. இவ்வளவு இறக்கத்தை உன் மனசுல வச்சுக்கிட்டு இந்த வீட்டுல வந்து என் அம்மா பிறந்த என்ன பண்றது? போலாமா. இளநீ சாப்பிடு. எனக்கு வேண்டாமா. ஏம்மா ஒரு மாதிரியா இருக்க? பாவம் அந்த முனியாண்டி செத்துட்டானா. அதுக்காக நீ ஏம்மா வருத்தப்படுற? நீங்க தான் அவனை கொல்லிட்டீங்க. சுகுணா! ஆமா, அவனை நீங்க அடிச்ச அடியால காத்திய வந்து செத்துட்டான். என்ன விளற? அவன் தாகத்துக்கு நீங்க எள்ளி கொடுத்திருந்தா செத்துருக்க மாட்டான்ல. பயமுடு. ஊர்ல 1000 பேருக்கு 1000 தேவைப்படும். நான் கொடுக்க முடியுமா? அவன் தான் வாங்கிக்கணும். போச்சு போச்சு போச்சு. எவனோ நம்ம தென்னந்தோப்புல புந்து இருக்கிற இளநீ எல்லாம் வெட்டி போட்டேன். அப்படியா? பாருங்க இந்த அநியாயத்தை. குழப்பறையா வெட்டி போட்டிருக்கானே. என் வயிறு எரியுது, என் வயிறு வெட்டி போட்டவன் எவனா? உத வாங்கினவன் நானா? எதுக்கு எடுத்தாலும் நான் வந்து ஆம்பிட்டேன். உங்ககிட்ட வர ஆகிறது
வேலைய வெட்டின மாதிரி வாழைய கூட விடாம வெட்டி போட்டுக்கிறானே பாவி பையன். அந்த பாவி அடிச்சிருந்தா ஜமா சொல்லலாம், என்ன போட்டு அடிச்சு இளமை கேட்ட இல்லைன்னு சொல்ல ஆத்திரத்துலதான் இப்படி வெட்டி போட்டிருக்கான். இல்லைங்க என்னங்க கூப்பிடுற நாய ஐயா பாடா இங்க நாசம் பண்ணது நிதானடா. ஆமா ஏண்டா அப்படி செஞ்ச? ஒரு உசுர காப்பாத்த உதவாதா யாரா நீ? யாருக்குமே தேவையில்லைண்டா, எல்லாத்தையும் சேவையா இருந்துட்ட. எரிய மாட்ட உன் அப்ப விட்டு சொத்தாடா எச்சி கலன்டா. உன்னையும் அப்பனையும் பஞ்சாயத்துல வச்சு பேசிக்கண்டா பஞ்சாயத்துல. கண்ணிறஞ்ச புருஷனோடு தீர்க்க சுமங்கலியா அரம்மா. என்ன இன்னைக்கு சுகுணாவுக்கு பிறந்த நாள். ஓஹோ போமா, அப்பா கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. போமா போய் ஆசீர்வாதம் வாங்கிக்க. கூலிக்கார பய உறவு விட்டு ஓடினதுக்கு நான் தான் காரணம் நினைச்சு என்னோட பேச மாட்டேன்னு சொன்னா. சின்ன பிள்ளையாச்சே கோபத்துல சொல்றான்னு நினைச்சேன். 10 வருஷமாச்சு இன்னும் பேச மாட்டேங்கிறாளே. பெத்த மக பேச மாட்டாத அளவுக்கு நான் என்னப்பா அவன் செஞ்சியோ? சின்ன பிள்ளைதானே, அவளுக்கு என்ன தெரியும்? இதுக்கு போய் வருத்தப்படுறீங்களே, நாளைக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டா பேசாம இருக்க முடியுமா? இந்த 100 ரூபா நோட்டீஸ் இல்லாம போனது இந்த பொண்ணுகிட்டதான். எத்தனை வருஷத்துக்கு அப்பா எங்களை ஊர் எல்லையில வந்து சந்திப்ப, இப்படி பணம் கொடுத்துட்டு போவேன். இன்னைக்காவது வீட்டுக்கு வாப்பா. என் கையால சமைச்சு போடுறேன், ஒருவேளை சாப்பிட்டு போப்பா. நான் ஊருக்குள்ள வர்றதுக்கோ வீட்டுக்கு வந்து சாப்பிடுறதுக்கோ இப்ப முடியாதம்மா. வைரோ, எங்களுக்கு இருக்கிறது நீ ஒரே ஒரு புள்ள, உன்னோட சேர்ந்து வாழ முடியாம இன்னும் எத்தனை நாளைக்கப்பா எங்களை இப்படியே இருக்க சொல்ற? கொஞ்ச நாள் பொறுத்துக்குங்கம்மா, அதுக்கு ஒரு நாள் இருக்கு. அன்னைக்கு நிச்சயமா நான் ஊருக்குள்ள வருவேன். அது வரைக்கும் நான் வர்ற எல்ல எங்க வைரையா நல்லா இருக்கணும். அது சீக்கிரம் இங்க வர சொல்லு சாமி. ஏய் பொண்ணு, நீ நீ வள்ளிதானே? ஆமா, நீ யாரு? நெசமாவே என்ன அடையாளம் தெரியல. எங்கயோ பார்த்தமா இருக்கு, எங்கன்னா புரியல. இப்ப சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டு இருந்த? எங்க வயிற்று சீக்கிரம் கொண்டாந்து சேர்த்துன்னு வேண்டிட்டு இருந்தேன். நீ கேட்ட சாமி கொடுக்கும் நம்பிக்கை இருக்க? நான் தான் வைரம். வைரமா? நீயா? நிஜமாவா? அம்மா நான் ஆடு மேய்க்க போறேன். பண்ணையார் கடன் இன்னமா தீரல, 10 வருஷம் ஆச்சே.
எத்தனை வருஷம் ஆனாலும் தீராதான். நாடு மேய்க்கிற கூலி வட்டிக்கு மட்டும்தான் சரியா இருக்குதான். கணக்கு பிள்ளை சொன்னாரு. அதுக்கான வட்டிக்கே நான் ஆயுசு பூரா ஆடு மேய்க்கணும். அசல் எப்படி குடுக்க முடியும்? இப்ப வாங்கின சூடத்தோட உன் கணக்கு 30 பைசா ஆச்சு பிள்ள. சரிங்க, அம்மா பால் விட்ட காசு வந்ததும் உங்க கடன தந்துடுறேன். கடவுளே, என்னைக்கும் வேண்டதுதான், இன்னைக்கும் வேண்டேன். என் வயிறு எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும். ஊரும் உலகமும் பாராட்டும்படியா வாழணும். சீக்கிரம் வந்துடணும், நான் கண் குளிர பாக்கணும். நீ ஆசீர்வாதம் பண்ணிட்ட, வயிறு சீக்கிரம் வந்துருவாரு. சாமி, என்கிட்ட ரெண்டே குச்சி தான் இருக்குது, காத்துல அணியாம பத்திக்கணும். என்ன சாமி சோதிக்கிறா? இன்னும் ஒரே ஒரு குச்சி தான் இருக்குது, இதாச்சும் அணியாம பத்திக்கணும். நல்ல சாமி இல்ல. சாமி, நான் ஒன்னும் பெருசா கேக்கல. நீ நினைச்சா எதையும் செய்வியாமே. எங்க வைரத்தை நல்லா வச்சிருக்கணும் சாமி. அது ஒரு கிறுக்கு. அப்படித்தான் ஆயிடுச்சு. நீ எப்ப வருவே வருவேன்னு ஓயாம கேக்குது. இது என்ன சொல்லு பாக்கலாம். ஏதோ துணி சுகுணமா. தான உனக்குதான் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கா? எனக்கு எதுக்கு? நீ தினம் ஒரே சேலை தானே கட்டிக்கிட்டு வர்ற. மாத்து சேலைக்காக இது வாங்கிட்டு வந்த. போய் கட்டுக்க. நீங்கே இருக்கணும். கண்ணு முடிக்கா. ஐயா, கண்ணு முடிக்கா. இந்த மூக்குத்திய போட்டு. அது எப்படி? புடவை கொடுத்த கட்டிக்கினேன். ஆனா மூக்குத்தி அப்படி இல்ல. வயசு வந்த பொண்ணுக்கு அவளை கட்டிக்க போறவன் தான் மூக்குத்தி போடணுமா? எங்க அம்மா சொல்லும். நீ இன்னுமா என்ன புரிஞ்சுக்கல? உன்னை கட்டிக்க போறதே நான் தான். என்ன சாமி கடைசியில இப்படி சொல்லிட்டா? சுகுணாமா உனக்காக ஒவ்வொரு நேரமும் காத்துக்கிட்டே இருக்கு. சுகுணாவா? எனக்காக அவையும் காத்திருக்கணும். கட்டிக்கிட்டா உன்னை தான் கட்டிப்பேன், இல்லனா கடைசி வரலாம் கண்ணியாவே இருப்பேன். புடிவாதமா இருக்குது. அவ மேல எனக்கு அன்பு இருக்கவில்லை, ஆனா ஆசை இல்ல. அது உன் மேலதான் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன்? ஐயா, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆரம்பத்துல அண்ணன் கூட்டாளி நினைச்சு மறுவாது கொடுத்தேன். அப்புறம் சுகுணாமாவ கட்டிக்கு போறவன் நினைச்சு சந்தோஷப்பட்டேன். இப்ப வந்து இப்படி சொல்றிய, அது கதையும் நினைச்சு பாத்தியா? உனக்கு அது மேல ஆசை இல்லன்னு தெரிஞ்சா அது ஏமாந்து போயிடும். என்ன கட்டுக்கிட்டா கூட அவ ஏமாந்துதா போவா. விருப்பம் இல்லாதவனை கட்டுக்கிட்டு என்ன பிரயோஜனம்? நான் மனசார விரும்புறது உன்னதான். உனக்கு சம்மதம் என்ன? இந்த மூக்குத்திய போட்டுக்க, இல்லன்னா விட்டுடு. நான் வற்புறுத்தல, ஆனா நீ இல்லாம நான் சந்தோஷமா வாழ மாட்டேன். என்ன சாமி இது, பெரிய கஷ்டமா இருக்குது.
சொல்லுவேன். இது எப்படி அவங்க தாங்குவாங்க? யாருக்காக ஆயுசு பூரா காத்துட்டே இருப்பேன்னு சொன்னாங்களோ, அந்த வைரையாவுக்கு இவங்க மேல ஆசை இல்லைன்னு தெரிஞ்சா அம்மாடியோ, அவங்க நெஞ்சே வெட்டிருமே. அதுவும் அவங்களுக்கு போட்டியா வந்தவன் நான் தான் தெரிஞ்சா என்ன துரோகின்ல நினைப்பாங்க. கடவுளே, நான் மனசார விரும்புற சுகுணாமா என்ன வெறுக்கிற மாதிரி ஏன் பண்ற? கேக்கு போகுது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? போய் தான் சொல்ல போறேன். கடவுளே, என்னடி இது புது சேலையில ஜொலிக்கிற மூப்பத்தி கூட போட்டிருக்கியே, ஏதுடி? வந்து வந்து எங்க ஆள் ஒரு மாமல்ல, அவன் தான் எனக்கு பரிசும் போடுப்பாரான், அதான் வாங்கி கொடுத்துச்சு. அப்போ எனக்கு முன்னாடி உன கல்யாணம் ஆயிடும் சொல்லு. அப்படித்தாம்மா தோணுது. வைரம் வந்தாரா? வந்துச்சுமா. வந்தாரா? என்ன சொன்னாரு சொல்லுடி. அது நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா. பெரிய வேலைக்கு போனாலும் நிறைய சம்பாதிச்சாலும் இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கு. அதே குழந்த கணம். என்ன பத்தி என்னடி கேட்டாரு? என்னென்னமோ கேட்டுச்சு. நீ இல்லாம அதுக்கு சந்தோஷமே இல்லன்னு சொல்லுச்சு. அப்படியா சொன்னாரு? நான் போய் படுத்து தூங்குறேன். என் கனவுலையாவது வரட்டும்.